வணக்கம். அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வள்ளுவரவங்க, அதாவது பிறர் நமக்கு செய்த உதவியை மறவாமல் இருப்பது, அந்த பிறர் எந்த விதமான அவர்களுக்கான தேவையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்காது, அவர்கள் நமக்கு செய்த உதவியை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும், அதுக்கு அது வந்து எதற்கு ஒப்புமையாகும், அந்த மாதிரி எல்லாம் அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க இந்த அதிகாரம் முழுக்க. வாங்க ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம். குறள் எண் 101, செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் அப்படின்னா இங்கே என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது, அதுதான் செய்யாமற். செய்த உதவிக்கு அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்போம் அல்லவா, அவங்க வந்து நமக்கு செய்த உதவிக்கு, அதான் செய்யாமல் செய்த உதவிக்கு, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யவே இல்லை ஆனால் அவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க, அதான் செய்த உதவிக்கு. அப்படி ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எதை பரிசளிக்க முடியும்? ஒருத்தவங்க நம்மக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டு வர்றாங்க, நம்ம அவங்கள உதாசீனப்படுத்திடுறோம், அவங்களுக்கு அந்த உதவியை நம்ம செய்யலை. ஆனால் நம்ம ஒரு தேவை அப்படின்னு இருக்கும்போது அவங்க நமக்கு இவங்க உதவி செய்யலையே, நம்ம இதுக்கு இவங்க செய்யணும் அப்படின்லாம் நினைக்காம அவங்களாம் வந்து நமக்கு உதவி செய்யும் பொழுது அவங்களாக செய்கிறாங்களோ இல்லை நம்மளே அவங்க கேட்டு அவங்களே செய்கிறாங்களோ, அப்போ எப்படினாலும் எடுத்துக்கலாம் அந்த விஷயத்த. அப்படி செய்யும் பொழுது அதற்கு வந்து திருப்பி நம்ம எதனை கைமாறு செய்யணும், அதை தான் திருவள்ளுவர் வந்து அதை சொல்கிறாங்க. அதுக்கு எப்பேற்பட்ட கைமாறு கொடுத்தாலும் அதை வந்து ஈடே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அவங்கள உதவி செய்யாமல் அவங்கள வந்து தவிர்த்துடுறோம், ஆனால் அவங்க நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அதுக்கு என்ன கொடுக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வள்ளுவர் அவங்க. வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. வையகம் அப்படின்னா என்னென்னா மண்ணுலகம், வானகம்னா விண்ணுலகம், ஆற்றல் அறிதுன்னா ஆற்றல் என்னென்னா கைமாறாக கொடுத்தல், அரிது அப்படின்றதுனா இந்த இடத்துல வந்து ஈடாகாது அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்பேற்பட்ட அந்த மாதிரியான உதவிக்கு நாம் உதவி செய்யாமல் தவிர்க்கும் பொழுது மற்றோர் நாம் அந்த உதவி செய்ய நம்மால் உதவி செய்ய தவிர்க்கப்பட்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவிக்கு கைமாறாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் அது ஈடாகாது அப்படின்னு அழகாக அதை கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம். அப்போ எவ்வளவு ஒரு அளப்பரிய ஒரு உதவி அப்படின்னு பாருங்கள், நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவிக்கான கைமாற மண்ணுலகத்தையும் மின்னுலகத்தையும் கொடுத்தாலுமே அது ஈடாகாது அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க அழகாக அந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். நாம் ஒரு உதவியும் மற்றொருக்கு செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த ஒருவர், அதாவது நம்மால் உதவி மறுக்கப்பட்ட அவரோ, நமக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாராயின் அவரது அந்த உதவிக்கு இந்த பூலோகத்தையும் அந்த மேலோகத்தையும் கொடுத்தாலும் சமமாகாது. நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.